தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட். இது வந்து பார்த்திங்கன்னா 2019-2020 டியூஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பாரிசன் பார்த்தா இந்த வருடம் நமக்கு அட்மிஷன் வரும்பொழுது ஃபீஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது கவர்மெண்ட் காலேஜ், அதே நேரத்தில் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டுமே சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்படி நம்ம டிஸ்கண்டினியூ ஆகிட்டால் எவ்வளோ வந்து ஃபைன் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் இதில் பார்க்கலாம். அதே போல் கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட்டு ரேங்கோடைய கட் ஆஃப் ஒரு ஒரு கேட்டகரியிலே வந்து எந்த அளவுக்கு போச்சு, டோட்டல் ரேங்கிங் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப் டு எண்டு வரைக்கும் தவறாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் வந்து ஸ்டாண்டர்டு தான். அதாவது 3000 ரூபாய் வருஷத்துக்கு வந்து வாங்குறாங்க. இது வந்து 2019 சரி 2020 இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கலில் டிகிரி கோர்சஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். டிப்ளமோ கோர்ஸுக்கு அது ஃபீஸ் வந்து அதனோடய ஸ்ட்ரக்சர் வந்து வேறு மாதிரி இருக்கும், சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு வேறு மாதிரி இருக்கும். நான் மெயினாக வந்து டிகிரி கோர்சஸ் மட்டும் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிதுன்னா கவர்மெண்ட் காலேஜில் 17 வகையான கோர்ஸ் இருக்குது, எல்லாமே சேர்த்து பிஃபார்ம் பிபிடி பிஓடின்னு எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறது. இந்த 17 வகையான கோர்ஸில் எதை நீங்கள் எடுத்தாலும் டிகிரி கோர்ஸாக இருக்கிற பட்சத்தில் வருடத்திற்கு 3000. இது லாஸ்ட் இயரும் வந்து உங்களுக்கு அதாவது 2019 அதுதான் வாங்கியிருந்தாங்க, 2020 அதான் வாங்கியிருந்தாங்க. இந்த வருடமும் மேக்ஸிமம் அதுதான் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது சேஞ்சஸ் பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுவே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், அதாவது ப்ரைவேட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில், ப்ரைவேட் காலேஜில் தெரியும் நமக்கு 4 கோர்ஸ் தான் நமக்கு கவுன்சிலிங் மூலமாக வர்றது. ஒன்று வந்து பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, பிஓடி. இந்த 4 கோர்ஸ் மட்டும்தான் நமக்கு கவுன்சிலிங்கில் வரும். ஸோ இந்த 4 கோர்ஸுக்கும் 2019-2020 எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருந்தாங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும். பிஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா 2019 38,000 வந்து இருக்குது, இது வாங்கியிருந்த கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. 2020 43,000. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் வந்து 2019 வந்து 40,000, 2020 45,000 கலெக்ட் வாங்கியிருக்காங்க. பிபிடி பிஓடி இது ரெண்டு கோர்ஸ்லையுமே வந்து 2019 33,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோர்ஸுக்குமே. ஸோ இதில் வந்து சேஞ்சஸ் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு 2019 2020 பிஃபார்ம் அண்ட் பிஎஸ்சி நர்சிங்கில் 5,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 2019 2020 நம்ம பார்க்கும்பொழுது. ஸோ அதே போல் அப்போ 5,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் அப்படின்னா, இந்த வருடம் வருகின்ற கவுன்சிலிங்கில் கூட வந்து அதே 5,000 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த 5,000 இன்க்ரீஸ் பண்ணால் பிஃபார்முக்கு வந்து 48,000 ஆகவும், பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 33,000 ரெண்டு வருஷமாக இருந்தது பிபிடி அண்ட் பிஓடி கோர்ஸை பொறுத்த வரைக்கும். இதில் இன்க்ரீஸ் எதாவது இருக்குமான்றது இந்த வருஷம் பார்க்கணும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் இதில் ஒரு 5,000 அல்லது ஒரு 3,000 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு எப்படி பார்த்தாலும் ஒரு உங்களுக்கு வந்து 38,000 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிபிடி அண்ட் பிஓடி பொறுத்த வரைக்கும். இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நான் சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு மெயினாக கொடுக்குறது. சரி, அடுத்தது டிஸ்கண்டினியூஷன். இந்த டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு காலேஜை நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க, அந்த காலேஜ் அலாட் ஆகிடுச்சு உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, அந்த குறிப்பிட்ட டேட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஏன்னா அதுக்கப்புறம் ஏன்னா அந்த நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த இடம் வந்து காலியாக இருக்கும், எம்டியாக இருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆளை வந்து அங்கே வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீங்கள் வந்து வெளியில் வந்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா, அப்படி இல்லை அந்த கட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அந்த இடத்த யாரும் ஃபில் பண்ண முடியாது, அந்த இடம் வந்து எம்டியாகவே இருக்கும், வேகன்சியாகவே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா நீங்கள் வெளியில் போகிற உங்ககிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா 100,000 ரூபா வாங்குறாங்க. இந்த 100,000 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு 100,000 ரூபா வாங்கிட்டோம், இதை வந்து நீங்கள் டிடியாக வந்து அனுப்பணும். தி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 அப்படின்ற இந்த அட்ரஸுக்கு டிடியை எடுத்து நீங்கள் கொடுக்கணும் 1 lakh. இது எப்போ அப்படின்னா அவங்க சொல்கிற காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் டிஸ்கண்டினியூ ஆகாமல் இருக்கணும். அந்த குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் அது அதுக்குள்ளே நீங்கள் ஆயிருந்தால் பிரச்சனை இல்லை, டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஆனீங்கன்னா இந்த டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வந்து கட்ட வேண்டியது வரும் சார். அதே போல் கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்பொழுது டிகிரி கோர்சஸ்க்கு 2020 பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட்டு ரேங்க் கிட்ட டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 37,344 ரேங்க்கு கிட்ட ரேங்கிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் பிசிஏ பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் ஃபஸ்ட்டு ரேங்க் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ரேங்க் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேங்க் அண்ட் செகண்ட் ரேங்க் பிசியில் ஃபஸ்ட்டு ரேங்க் எவ்வளோ கிடச்சிருக்கு 197, செகண்ட் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 195.5 இருக்குது. டிகிரி கோர்சஸில் எம்பிசி அண்ட் டிஎன்சி இதை பொறுத்த வரைக்கும் 196.5, செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே வந்து 194.5, பிசிஎம்மில் வந்து 193.5 ஃபஸ்ட் ரேங்காகவும் 193 வந்து செகண்ட் ரேங்காகவும் இருந்திருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரேங்க்கு 196.25 இருக்குது, செகண்ட் ரேங்க் வந்து 193.5. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேங்க்கு நீங்கள் இந்த வருடம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரேங்க்குக்கு இதை விட நீங்கள் இப்போ சொன்னதை விட ப்ளஸில் இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கு அட்லீஸ்ட் ஒரு டாப் 5 ரேங்க்குள்ளே உங்களால் வர முடியும். ஸோ இதை தான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களுக்கு தான் நான் கொடுக்குறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.